ஆ சிவனை வைக்கிறது பண்றீங்க.
பரலோக வாசனாகிய நாலு பட்டாலை பொறுத்து எப்படி என்றால் என் தாய் தலைவாணிக்கும் கூடிய அதாவது அது கைதியா என் தந்தையார் என் தாயார் இருவரும் இருவரும் மோகம் கொண்டு என் தந்தையானவர் எந்த உருவத்தில் சென்றால் உணர்ச்சியாக இருக்கும் என்று யோசனை பண்ணினாராம். அந்த சமயத்தில் கழுதியாக உருவமாறி அந்த சேர்ந்து விட்டாரா. அதனால அந்த கழுதிக்கு பிறந்தவன் கைதிக்கு என் இடத்தில் எக்கச்சக்கம் ஏறாவிடம் பேசுனீங்கன்னா Thank you.
என்னெல்லாம் சொல்லுங்க இப்போது என்ன வேண்டாயா ஒருவர் மட்டும்தான் என்ன புகழ்ந்து பேசுவார்கள், மற்றவர்கள் எல்லாம் என்ன இகழ்ந்துதான் பேசுவார்கள். அது எப்படி என்றால், என்ன பார்த்தவுடனே யாராயிலும் இருந்தாலும் சரி சரி, ஒரு நாரதம் வராம பாரு, நாரதம் வராம பாரு, கலகமேரி கலகமேரி, குண்டல மேரி குண்டல மேரி, அப்படி என்று தெரிவிப்பார்கள். என்ன நல்லவன் என்று பாராட்டக்கூடியவர் யார் தெரியுமா? யாருங்க? நீ ஒன்றுதான் பாராட்ட. எப்படி என்றால், எப்படி பதினோரு முக்கண்டாராக பரமக்கரன் இருக்கின்றாரு. ஆமா, எனது பாட்டன். ஆமா, எனது பாட்டியோ பாட்டியா? அவங்க இரண்டு பேர்கள் தான் என்னை நாரதன் கழகம் நன்மையில்தான் முடியும் முடியும். அப்படி என்று என்ன நல்லதனால் கொண்டாடுவார்கள் அவர் இரண்டு பேர்கள் தான். ஆஹா, மற்ற விஷயம் தெரியுது. தமிழ் வந்து நேரம் ஆகிவிட்டபடியால், ஆனால் எனக்கு எனக்கு ஒரு நாளைக்கு கலகம் செய்யாவிட்டால் என் தொண்டியானது பதினாறாயிரத்துக்களாக போக தகவது என்று என்று சகோதரன் தர்சகன் கொடுத்தான் சாபம். சாபம் எப்படி எப்படி சாபம் கொடுத்தார்? சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தை நான் திரும்ப கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு காலம் செய்து கொண்டு வருவேன். இந்திய தினத்தில் ஒரு கலகமும் புலப்படவில்லை. நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் பதினாறு சுற்றுலாக போகவென்று சாபம் கொடுத்திருக்கின்றார். எனக்கு எப்படி தாத்தா தெரியும் என்று நான் அண்ணவரிடம் முறையிட்டேன். நீங்க கலகம் இருந்தாலும் சரி, உன் கண்ணுக்கு புறப்படும் அப்படி என்று தெரிவிக்க இப்போது அந்த நாணக்கல்லால் பார்க்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா பாருங்க. தட்சிகாபுரிக்கு சென்றால் நமக்கு ஒரு கலகம் புலப்படும். அண்ணன் இடத்தில் சென்று சென்றால்
எனக்கு என்ன யாரும் சொல்லி என்ன வந்தேன்னு வந்தேன் பாதிரி எப்படின்னா ரொம்ப நாள் சகோதரன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வழிய வந்து பாத்துட்டு போனா வந்த பாசம் என்பதெல்லாம் கிடையாது எனக்கு நேர்மையா நேர்மைதான் உண்மைன்னா உண்மைதான் மட்டும்தான் Yeah.
Thank you.
படிப்பதற்காக நீ யோகம் செய்ய மாட்டேன்.